அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லுபீஸ் கிச்சன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி லுபீஸ் கிச்சன் வ்ளாக்ஸில் சம்மர் ஸ்பெஷல் வாட்டர்மெலன் பாப்சிக்கலோட ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து இப்போ வாட்டர்மெலன் கூட வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்குது இல்லையா? ஸோ வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கத்தி எடுத்தோடனே எனக்கு என்ன டைலாக் ஞாபகம் வருதுன்னா, ஆரம்பிச்சிடலாமா, அந்த டைலாக் தான் வருது. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் நீங்கள் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடுங்க. ஸோ வந்து சீட்ஸ் வந்து அதுக்கப்புறம் அரிச்சி கூட நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபோக்கோட ஹெல்ப்பால் வந்து இந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இது பாருங்கள், நான் வந்து பீசஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எவ்வளோ பீசஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு கூட உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சைஸில் ரெண்டு பீஸும், இந்த மாதிரி ஒரு பீஸ்லேருந்து வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். ஸோ மீதி இது எல்லாமே வந்து வச்சிட போகிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்லா ஜாரில் போட்டு வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் வந்து கிரைண்ட் பண்ணி வந்துட்டேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து எல்லா ஜூஸும் வர மாதிரி ஒரு ஸ்பூனோட ஹெல்ப்பால் வந்து நம்ம எல்லாம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வாட்டர்மெலனில் மட்டுமே செய்யலாம் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஆரஞ்சில், கிரேப்ஸில், அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஃப்ரூட்ஸில் கூட இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு சுகர் சேர்த்துட்டு வந்து அப்படியே பாப்சிக்கலில் போட்டுடுவாங்க. அது பண்ணுறதை விட வந்து நான் பண்ணுற மெத்தடில் பண்ணிங்கன்னா வந்து பாப்சிக்கல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் வந்து ஹாஃப் கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டர்மெலன் ஜூஸில். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ரெண்டு பொருள் வந்து தேவையான பொருட்கள் தேவை இருக்குது. ஸோ அது என்னென்னு காமிச்சிடுறேன் நான் உங்களுக்கு. ஒரே ஒரு சின்ன சைஸ் லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து லெமன் ஜூஸ் எதுக்கு, நான் வந்து அந்த பாப்சிக்கலில் வந்து அந்த டேங்கினஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த லெமன் ஜூஸ் ஒரே ஒரு சின்ன சைஸ் லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன்னா. அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் கூட தேவை. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் சோளா மாவு, அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து எதுக்காக, நான் வந்து அந்த நம்ம லிக்விட் வந்து குக் பண்ண சொல்ல வந்து கொஞ்சம் திக்காக வரணும் அதுக்காக. ஸோ வந்து தண்ணியாக இருந்தால் வந்து பாப்சிக்கல் எடுத்து நம்ம சாப்பிட சொல்ல வந்து டக்குன்னு அது கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா வந்து அந்த ஸ்டிக்கில் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும் அதை வச்சு சாப்பிட்ற வரைக்கும் நம்ம. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஜூஸ் எல்லாமே வந்து ஒரு குக்கிங்காக வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு வந்து குக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இது ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒன்றுமே சேர்க்கல, வெறும் வந்து வாட்டர்மெலன் ஜூஸும் வந்து சுகர் மட்டும்தான் இருக்குது. இன்னும் நான் லெமன் அது எல்லாமே சேர்க்கலன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் மீதி பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து லைட்டாக கொஞ்சம் பாயில் ஆன பிறகு வந்து நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தா சீட்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து அதை சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இது வந்து 3 மினிட்ஸ்க்காக வந்து நம்ம நல்லா குக் பண்ணணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஸ்பீட்லலாம் வச்சு குக் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வந்து ஸ்பூன் வந்து என்ன சொல்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்காக நம்ம வந்து குக் பண்ணலாம். இதுக்கு வந்து ரொம்ப வந்து ரெடியூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. லைட்டாக வந்து 3 மினிட்ஸ்க்காக பாயில் பண்ணால் போதும். ஸோ அது கொஞ்சம் திக்னஸ் வந்துடும், ரொம்பவும் திக்காகணும் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆன பிறகு வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் போதும். நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இது ஃபுல்லாகவே வந்து நல்லா கூல்டவுன் ஆகணும். ஸோ வந்து நான் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாப்சிக்கல் மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இது ஃபுல்லாக நல்லா கூலான பிறகு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாப்சிக்கல் மோல்டில் வந்து இது ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பாருங்கள், இது வந்து நல்லா ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்காக நான் வெளியே வச்சு நல்லா கூல்டவுன் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி.
ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோல்டு நான் வாங்கினது அன்பாக்சிங் பண்ண வீடியோலாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மோல்டு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அந்த நம்ம செஞ்சு வச்ச வந்து பாப்சிக்கல் மிக்சர் வந்து ஃபுல்லாக இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து 8 பாப்சிக்கல் மோல்டு இருக்கும் இல்லையா, 8 ஐஸ் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மோல்டு. ஸோ இது பாருங்கள் நான் செஞ்ச ஜூஸில் வந்து இந்த 8 இதில் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கிளாஸில் இவ்வளோ வந்து மிச்சம் வந்தது. ஸோ இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டேன். இப்போ வந்து எப்படியும் வந்து 6 to 7 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கிளாஸில் வச்சது கூட இந்த பக்கம் கீழே வச்சிடலாம், ஆனால் வந்து இது கிளாஸில் இருந்தது வந்து ஒரு 2 ஹவர்லேயே காலி பண்ணிட்டாங்க. அது ஐஸாக கூட சேரல, அதுக்கு முன்னாடியே வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ இது பாருங்கள் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட வந்து பாப்சிக்கல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்துக்காக இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு எடுத்தால் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துவிடும் இது. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி தண்ணியில் வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் இது வந்து எடுத்து பார்க்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். எனக்கு வந்து அந்த சிங்கிள் பாப்சிக்கல்ஸ் எடுத்து செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திருந்தால் மோல்டு இருந்ததுனால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டனால எனக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட். நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து சிங்கிள் ஐஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள் செம்ம சூப்பராக பாப்சிக்கல் வந்து எவ்வளோ அருமையாக ரெடியாக வந்திருக்கு. செம்ம டேஸ்டியாக வந்தது, திக்காக செம்மையாக இருந்தது. இது அந்த லெமன் நம்ம ஆட் பண்ண அந்த டேங்கினஸ் எல்லாமே வந்து புளிப்புத்தனம், அந்த வாட்டர் மெலன் டேஸ்ட்டு எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். லுபீஸ் கிச்சன் வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.